வணக்கம் பாரி. வணக்கம். குடி அடையாளமே தமிழரின் அடையாளம் என்று தொடர்ந்து பேசி வருகிறீர்கள். ஆனால் இப்போது பாருங்கள், என் சாதி தான் உயர்ந்தது, நாங்கள் தான் ஆண்ட சாதி என்று பலரும் இணையதளத்தில் பதிவு செய்தும் பேசியும் சண்டையிட்டும் வருகிறார்கள். இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முதலில் இங்கே நாம் முன்வைத்த அரசியல் அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியல். தமிழர்களுக்கான ஒரு இறையாண்மை கொண்டு அரசமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய அடிப்படை நோக்கம். அப்போ தமிழர்களுக்கான அப்படின்னு வரும்போது தமிழர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அங்கே பிரதானமாக கேட்கப்படுகிறது. நம் தரப்பிலிருந்தும் விளக்கம் தரப்பட வேண்டும், அதே சமயத்தில் எதிர்த்தரப்பிலிருந்தும் இது ஒரு பெரிய கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒவ்வொரு இயக்கங்களும் அந்த தமிழர் அப்படிங்கிற வரையறையில் வந்து ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை வந்து முன்வைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் வந்து என் வாய்மொழியில் வருகிற மொழி தமிழாக இருப்பதால் நான் தமிழன் அப்படின்னாங்க. ஒரு சிலர் வந்து இத்தனை வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் குடியேறியவர்கள் எல்லாம் தமிழர்கள், அதற்கு பின்னாடி வந்து குடியேறியவர்கள் எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள்னு ஒரு வரையறை கொடுத்தாங்க. இந்த வரையறைகள் எதுவுமே வந்து ஒரு சரியான ஒரு வரையறையாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இதை முன்வைத்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தமிழ் தேசியவாதிகளாகவே இருந்தாலும் இதையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சமரசத்திற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்களை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அனுசரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக, பிறமொழியாளர்களையும் தங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற காரணத்துக்காக முன்வைக்கப்பட்ட வரையறைகளாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் தான் ஒரு புதிய வரையறை, தமிழர் அப்படிங்கிறதுக்கான சரியான வரையறை என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலாக நாம் என்ன வைத்தோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள்ங்கிற ஒரு வரையறையை நாம் முன்வைத்தோம். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள். அப்போ எந்தெந்த குடிக்கெல்லாம், எந்தெந்த சமூகத்திற்கெல்லாம், எந்தெந்த சாதிக்கெல்லாம் தமிழ் தாய்மொழியாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்த ஆரம்பித்தோம். அந்த புரிதல் இன்றைக்கி தீயாக பரவிட்டு வருது. இன்றைக்கி எல்லாருமே அதில் குறை சொல்லவும் முடியல, அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பல தமிழ் தேசியவாதிகள் இதை தொடர்ந்து முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ இந்த நிலையில் வந்து இந்த சமரசமோடு ஒரு வரையறைகளை வைத்தார்கள் பார்த்தீர்களா? அதாவது வந்து இத்தனை வருடத்திற்கு முன்பு வந்து குடியேறியவர்கள் தமிழர்கள்னு சொன்னவர்களும் வாய்மொழியாக வரக்கூடிய தமிழ் வந்தாவே போதும், வாயில் பேசுகிற மொழியாக தமிழ் வந்தாவே தமிழர்கள்னு சொன்னவர்களும், இப்போ நீங்கள் இந்த குடியடையாளத்தை சொல்வதனால் சாதி ரீதியான மோதல்கள் வரும், சாதி ரீதியாக பேச தொடங்குவார்கள், சாதி ரீதியான சண்டைகள் இங்கே இருக்கும், அதெல்லாம் தீர்க்க முடியாது, இந்த குடின்னு வந்துருச்சுனாவே அவங்க வந்து அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதற்கு தகுந்தாற்போலவே சமீப காலகட்டங்களாக சில சமூகங்கள் வந்து அவர்களுக்குள்ள அந்த இங்கே இருக்க தமிழ் சமூகங்கள் ஒரு சில சமூகங்கள் மோதி கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே நம்ம ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் சமூகங்களுக்குள், தமிழ் குடிகளுக்குள் இருக்கக்கூடிய அகமுரண்கள், இந்த முரணான செயல்பாடுகள் என்பது இந்த குடி வரையறையை தமிழ் தேசியவாதிகள் முன்வைத்ததற்கு அப்புறம் வந்தது கிடையாது. இந்த குடி வரையறையை தமிழ் தேசியவாதிகள் முன்வைப்பதற்கு முன்பாகவே இங்கே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகளுக்குள்ள ஆயிரக்கணக்கான முரண்கள் வந்து உருவாக்கப்பட்டு அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், சாதி அரசியல், ஒரு சாதியை எதிரியாக காட்டி மற்றொரு சாதிக்கு வந்து வாக்கு வாங்குதல் அப்படிங்கிற ஒரு முறை என்பது திராவிட இயக்கத்தவர்களாக ஒரு காலம் காலமாக செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு அரசியல் முறை. இப்போ அந்த நிலையில் தான் இன்றளவும் தமிழ் சமூகம் இருக்கிறது. அப்போ இங்கே வைக்கக்கூடிய கேள்வி, எங்களை போன்ற குடிதான் தமிழர்களுடைய அடையாளம், ஒருவன் தான் குடியை சொன்னால்தான் அவன் தமிழனா இல்லையா என்று கண்டறிய முடியும் என்று என் போன்றவர்கள் சொல்பவர்களிடம் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான சாதி சண்டையெல்லாம் வருதே, இப்போ நீங்கள் இந்த குடி குடின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த குடிகளுக்குள்ளேயும் சண்டை இருக்குமே, இது தொடருமே, இதை எப்படி நீங்கள் ஒழிப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகத்தான் இது வருகிறது. இப்போ இதற்கு எங்களை போன்றவர்களுடைய பதில் எனது பதில் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குடி என்பது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்கிறோம். ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு நூற்றாண்டுகள், ஆயிரம் காலங்கள் இதெல்லாத்தையும் நம்ம சேர்ந்து சிந்திக்கணும். இப்போ நீங்கள் தமிழ் சமூகம் வந்து பலாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்கிறோம். கீழடியை தோன்றோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடங்கள்லையும் தோன்றோம். சரி, கீழடி இதெல்லாம் வந்து தமிழக எல்லை பரப்புக்குள்ளே இருக்கிறது, அதனால் இது வந்து தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறோம். இப்போ தமிழக எல்லை பரப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில நாகரிகங்கள், தமிழ் எழுத்தூர்களே இல்லாத சில எழுத்தூர் கொண்ட நாகரிகங்களும் தமிழ் நாகரிகத்திலிருந்து தோன்றியது அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அங்கே வாழ்ந்த மக்களுடைய பண்பாடு, மொழி, அங்கே வாழ்ந்தவர்களுடைய வாழ்வியல் முறை, அங்கே வாழ்ந்த குடிகளுடைய வாழ்வியல் முறை, அவர்கள் எங்கேருந்து குடிபெயர்ந்தார்கள்ங்கிற இந்த விஷயம், இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு தான் ஒவ்வொன்றாக நாம் சொல்கிறோம். அப்போ அடையாளம் அப்படிங்கிறது வந்து எல்லாமும் அடங்கியது தான் அடையாளம்.
எல்லா விஷயமும் மொழியும் ஒரு அடையாளம், குடியும் ஒரு அடையாளம், நம்ம இருக்க பண்பாடும் ஒரு அடையாளம், கலாச்சாரம் ஒரு அடையாளம், இதெல்லாமே அடையாளம். உனக்கு எது அடையாளம், உன் முகத்துக்கு எது அடையாளம்னா என் மூக்கு மட்டும்தாங்க என் முகத்துக்கு அடையாளம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை இல்லை, ஒருத்தர் வந்து இல்லை இல்லை உன் கண்ணு மட்டும்தான் இந்த மூக்குக்கு அடையாளம், உன் முகத்துக்கு அடையாளம்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை வாய் தான் அடையாளம், மீசை தான் அடையாளம், முடி தான் அடையாளம்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாமும் ஒன்றாக சேர்ந்தது தான் முகம். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் இவன் முகம் அப்படின்னு நம்ம அறிய முடியும். அதுபோலத்தான் இந்த தமிழ் சமூகத்திற்கு அடையாளத்தில் அனைத்தும் அடக்கம். அப்போ இந்த அனைத்தும் அடக்கம்ங்கும் பொழுது மொழியை வைத்து வரையறை செய்ய முடியுமானா? ஆமாம் முடியும். ஒரு ஒரு மொழி பேசும்பொழுது அவர் தமிழர் அப்படிங்கிறது உறுதி செய்ய முடியும். ஆனால் அதே சமயம் இங்கே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்களும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் இங்கே முன்வைக்கப்படுகிறது. எந்த பிறமொழி மாநிலத்திலிருந்து வந்தவரும் கூட இங்கே நாங்களும் தமிழ் தானே பேசுகிறோம், நாங்கள் தமிழர் அப்படிங்கிற ஒரு பொய்யை இங்கே முன்வைக்கிறார்கள். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இல்லை இது பத்தாதுன்னு ஒரு நிலை நம்மிடம் வருகிறது. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், குடி அடையாளம் என்பது மிக 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 தேவையானது. ஏன்னா குடியை ஒருத்தன் வந்து பொய் சொல்லிட முடியாது, அவன் பொய் சொல்லிக்குவான். ஒருத்தன் தமிழ் சமூகத்தில் இந்த குடியை நான் சார்ந்தவன் அப்படின்னு அவன் மட்டும் சொல்லலாம். ஆனால் அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவன் பாட்டேன், பூட்டேன், அவன் குலதெய்வம், அவன் சொந்த ஊருக்காரன், எல்லாரும் போய் சொல்ல முடியாது. அவன் சொந்தக்காரன் இந்தக்காரன் எல்லாரும் சேர்ந்து போய் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு பொய்யை சொன்னால் அந்த பொய்யை அவர்களால் காப்பாற்ற முடியுமா? முடியாது, மாட்டிக்கொள்வார்கள், அந்த பொய் நிலைக்காது. அப்போ குடி அடையாளத்தை நாம் இங்கே வரையறுக்க வைத்தால்தான் இங்கே பொய் சொல்பவர்களுடைய எண்ணிக்கை குறையும், அவர்கள் அம்பலப்படுவார்கள். இல்லைன்னா இது நீங்கள் இந்த குடி வரையறை வைக்கலைன்னா எல்லாருமே வந்து நானும் தமிழே, நானும் தமிழே, நானும் தமிழேம்பாங்க. நீ ஒவ்வொருத்தன் வீட்டுக்கு கதவையும் தட்டி ஓ இல்லை வீட்டில் உட்காந்து மைக்ரோஃபோன் வச்சு உட்காந்துட்டு அவன் தமிழ் பேசுகிறானா, தெலுங்கு பேசுகிறானா, கன்னடம் பேசுகிறானா, மலையாளம் பேசுகிறானா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவன் வீட்டுக்கு அவன் என்ன வேணால் பேசுவாங்கிற மாதிரி போயிடுவான். நீங்கள் போய் அங்கே வந்து போய் கேட்டுகிட்டு இருக்க போகிறீங்களா? அவன் வெளியில் வந்து தூய தமிழில் பேசுவான், நல்ல இலக்கியங்கள் பேசுவான், நம்மளை விட கவிதை எழுதுவான், புக்கு போடுவான், எல்லாம் பண்ணுவான். அவன் வீட்டுக்குள்ளே போய் ஏமிடான்னு பேசிட்டு போவான். அப்போ என்ன போய் பண்ணுவீங்க? வீட்டில் பேசுறது ஒவ்வொருத்தரும் போய் கதவை தட்டி பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கும் பொழுதுலாம் வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொருத்தன் கதவையும் தட்டி தட்டி பார்த்து ஆய்வு செஞ்சு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அப்போ இதற்கு தான் இந்த குடி அடையாளம் மிக மிக தேவை அப்படிங்கிறத நாங்கள் முன்வைக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம், இப்போ இடஒதுக்கீடு, இப்போ இடஒதுக்கீடு நீங்கள் இது பண்ணும்பொழுது எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வரீங்க? ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவை நீங்கள் வைக்கிறீங்க. முற்படுத்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஃபார்வர்டு இது கம்யூனிட்டி, பேக்வேர்டு கம்யூனிட்டி, எம்பிசி, இதெல்லாம் வந்து இப்படி வச்சுருக்கீங்க. இப்போ ஒருத்தர் வந்து பிசி கம்யூனிட்டி நான் அப்படின்னா எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அவர் அந்த பிசியில் என்ன கேட்டகரியில், என்ன சமூகத்தை சார்ந்தவர், அவர் சமூகம் அந்த பிசி கம்யூனிட்டியில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து தானே கண்டுபிடிப்பீங்க. அது இல்லாமல் இல்லைங்க, நான் பிற்படுத்தப்பட்டவராக உணர்கிறேன், வாழ்நாள் முழுக்க நான் பிற்படுத்தப்பட்டவர்களாக கருதி கொண்டு இருக்கிறேன், அது எனது உணர்வாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டு இடஒதுக்கீடு கொடுத்துருவீங்களா? ஒரு தாழ்த்தப்பட்டவர்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் தானே அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. ஒரு பிராமணர் வந்து நானும் தாழ்த்தப்பட்டவராக தான் உணர்றேன், மனதால் நான் உணர்றேன் அப்படின்னா ஏற்றுக்க முடியுமா? விடுவீங்களா? அப்படி சொல்கிறனா இருந்தால் சொல்லுங்கள், பிராமணர்கள்லாம் நாளைக்கே வந்து நாங்களாம் தாழ்த்தப்பட்டவர்களாக உணர்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்ட்டு வந்துட்டு வந்துடுவாங்க, பிரச்சனையில் கொடுத்துட்டு போயிருங்க எல்லாருக்கும். அப்போ தமிழனாக ஒருத்தன் உணர்றான் அப்படின்னோன்னா அவனை வந்து தமிழன்னு சொல்லணுமா? இங்கே அது வந்து ஒரு கேள்வியும் வருது, தமிழர் என்று அவர் உணர்கிறார், உணர்வு பூர்வமாக தமிழராகத்தான் இருக்கிறார், வீட்டில் என்ன மொழி பேசினாலும் உணர்வாக தமிழராக இருக்கிறார் அப்படின்னா, அப்போ உணர்ந்தால் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருவீங்க, உணர்ந்தால் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்க தயாரா? அப்படி சொல்லுங்கள், எல்லோரும் உணர ஆரம்பிக்கிறோம், தாழ்த்தப்பட்ட பட்டியலில் போய் நாங்கள் எல்லோரும் உணர்கிறோம் தாழ்த்தப்பட்டவர்களா. அப்போ எப்படி இது ஒரு மடத்தனமான வாதமோ அந்த மடத்தனமான வாதத்தை இங்கே தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான தவறான வரையறைக்குள்ளே போயிட்டு தமிழ் தேசியம் சீரழிவது எங்களுக்கு விருப்பமில்லை. அதனால தான் தமிழ் குடி மட்டும்தான் தமிழர்களுக்கான வரையறை அப்படிங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக அடிக்கிறோம். அப்போ இதில் என்ன சிக்கல் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு குடிகளுக்குள்ளே சண்டை வருது. ஆமாம், வருது. இந்த சண்டைகள் எதனால் வருகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் தமிழ் தேசியவாதிகள் அடுத்த வரியை நாம் முன்வைக்கிறோம். தமிழ் சமூகத்தில் எந்த குடியும் உயர்ந்ததும் அல்ல, எந்த குடியும் தாழ்ந்ததும் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா பிறப்பால் எந்த குடியும் உயர்ந்தது கிடையாது, எந்த குடியும் தாழ்ந்தது கிடையாது. தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய குடிகள் என்பது இவர்கள் செய்த தொழில், இவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி, இவர்களுடைய மரபு, இவற்றை உள்ளடக்கிய ஒரு அடையாளமாகத்தானே பார்க்கப்படுமே ஒழிய, அது ஒரு வரலாற்று அடையாளமாக பார்க்கப்படுமே ஒழிய, இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண்டை அடிமை அப்படிங்கிற இந்த வரையறையே கிடையாது. இது இல்லை, இதுதான் உண்மை. வரலாற்று ரீதியாக நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆட்சி செய்த காலகட்டமும் இருக்கும், அதே குறிப்பிட்ட சமூகம் அடிமைப்பட்ட காலகட்டமும் இருக்கும்.
இவன் அடிமைப்பட்ட காலகட்டத்தை காரணம் காட்டி இவனெல்லாம் அடிமைன்னு சொல்வதும், இவன் ஆட்சி செய்த காலகட்டத்தை காரணமாக காட்டி வரலாறாக காட்டி இவனெல்லாம் ஆண்டைன்னு சொல்வதும் தவறான விஷயம். இதில் ஆண்டை அடிமைங்கிற ஒரு வரையறையே இங்கே இல்லை. இதை தான் நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். அப்போ இங்கே வந்து எங்கள் குடி வந்து உயர்ந்த குடி, எங்கள் குடிக்கு வந்து உங்கள் குடியை விட சிறப்பு அதிகம் இப்படிங்கிற இந்த பேச்சு வந்து அருவறுக்கத்தக்க பேச்சு, அருவறுக்கத்தக்க பேச்சாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் தமிழ் தேசியவாதிகள். அப்போ எல்லாருமே இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், எல்லா சமூகமும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, எல்லா சமூகமும் ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது, எல்லா சமூகமும் ஒரு காலத்தில் அறிவு சார்ந்த சமூகமாக இருந்திருக்கிறது, எல்லா சமூகத்திலும் சிறந்த அடையாளங்கள் இருந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய புலவர்கள் இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய போர் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க, சில சமூகத்தை சார்ந்தவர்கள் கடவுளாக கூட தமிழர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ எல்லா சமூகமும் இதில் கூட குறைச்செல்லாம் கிடையாது. அப்போ இந்த புரிதலை வந்து தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும். இங்கே யாரும் தாழ்ந்தவன் இல்லை, யாரும் உயர்ந்தவன் இல்லைங்கிற இந்த புரிதலை ஏற்படுத்தும் வேலையைத்தான் இந்த குடி அடையாளம் தான் தமிழரை அடையாளப்படுத்தும்னு சொல்கிறவன் செய்ய வேண்டிய வேலை. அதுதான் நான் செய்கிறேன். இங்கே யாரும் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை அப்படிங்கிற அந்த புரிதலை நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் தமிழர் குடி அடையாளத்தையும் நீங்கள் உறுதி செய்யணும். சும்மா தமிழ் குடிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சாதிய சங்கங்கள்லையும் சாதிய மாநாடுகள்லையும் சாதியை வைத்து பிழைப்பு நடத்தவர்களோடையும் போய் கூட்டணி வைத்துக் கொண்டும் பேசி கொண்டிருப்பது அது தமிழ் தேசியம் அல்ல. ஒருத்தன் வந்து ஒரு சாதியை வந்து இழிவுபடுத்தி எழுதுகிறான், ஒருவன் ஒரு சாதியை இழிவுபடுத்தி பேசுகிறான் என்றால் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அவர் தமிழ் சாதியாக இருந்தால் என்ன, பிற இனத்து சாதியாக இருந்தால் என்ன, அங்கே வந்து மற்ற ஒரு தமிழ் குடியை வந்து இழிவுபடுத்துகிறார் என்றால் அவ்வளோதான், தமிழ் தேசியவாதி அல்ல அவர். அப்போ அந்த புரிதலில் நாம் செயலாற்ற வேண்டும். அந்த புரிதலை விட்டதுனால தான் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இங்கே முன்வைக்கக்கூடியது என்னென்னா, எல்லாரும் சமம் என்று எல்லாரும் பேச வேண்டும். இப்போ ஒரு சமத்தை சார்ந்த மட்டும் நான் எல்லாரும் சமம், எல்லாரும் சமம்னு சொல்ல இன்னொருத்தன் வந்து நான்லாம் உங்களுக்கு மேலே ஆண்டவன்டா அப்படின்னு சொன்னோம்னா ஏற்றுக்கொள்வார்களா? மித்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ எல்லாரும் இங்கே பேச வேண்டியது என்ன, ஒவ்வொரு தமிழ் குடியில் இருப்பவர்கள், தமிழ் தேசிய அரசியலை விரும்புபவர்கள், நாம் எல்லாம் சமம், நாம் எல்லாம் ஒரே குடிமக்கள், நாம் எல்லாம் ஒரே இனத்தவர்கள், நமக்கு எல்லாம் ஒரே அரசியல் அப்படிங்கிறத பேசணும். ஏன்னா பாதிப்பு வரும்போது எல்லாரும் ஒன்றா தானே பாதிக்கிறோம். இங்கே கூடாகநலம் வரும்பொழுதோ இல்லை மீத்தேன் ப்ராஜெக்ட் வரும்பொழுதோ இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் சுரண்டப்படும் பொழுதோ இயற்கை வளங்கள் சுரண்டும் எல்லாத்திலும் பாதிப்படைவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூகம் தான், அங்கே பாரபட்சமே கிடையாது. எல்லா நிலவுடைய சமூகங்களும் பாதிப்படையுது, எல்லா தொழில் சமூகங்களும் பாதிப்படையுது. தமிழருடைய பண்பாட்டு கூறுகளிலிருந்து விலகி போகும்பொழுது அந்த பண்பாட்டை சார்ந்த சமூகங்கள்லாம் பாதிப்படைகிறது. காஞ்சிபுரம் பட்ட கல்யாணத்தில் நீங்கள் உடுத்தலை, அந்த பட்டை நெசவு செய்பவர்களும் பாதிக்கப்படுவார்கள். மண்பாண்டங்களை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அதை செய்பவர்கள், அது சார்ந்த தொழில் செய்பவர்கள், அது சார்ந்த குடிகள் பாதிக்கப்படும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலை அப்படின்னா பிள்ளையார் செய்கிறவன் பாதிக்கப்படுவான். இது அப்படியே தான் பாருங்கள். இது நீங்கள் உங்கள் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணையப்பட்டிருக்கிறது. இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும், நம்மளுடைய உணவுகளை சரியாக உட்கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்யும்போது எல்லா தமிழ் சமூகங்களும் எந்தெந்த தொழில் செய்தார்களோ அந்தந்த தொழில் சமூகங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அவர்களுடைய பாரம்பரிய தொழிலில் அவர்கள் தீர்க்கம் பெற நிலைத்து நிற்பார்கள். அப்போ இதனால்தான் நமக்கு அனைத்தும் முக்கியம். அதில் மிக மிக முக்கியமானது குடி அடையாளம். ஏனென்றால் இன்னைக்கு தமிழ் சமூகம் இத்தனை ஆண்டு காலம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான படையெடுப்புகள் நடந்திருக்குது. வட இந்தியாவிலிருந்து உங்களுக்கு வந்து வட இந்திய படையெடுப்புகள், ஆரிய படையெடுப்புகள், அதுக்கப்புறம் வந்து முகலாய படையெடுப்புகள், வடுக படையெடுப்புகள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் பல தடவைப்பட்ட படையெடுப்புகள், அப்புறம் வெள்ளையர்கள் படையெடுப்புனா அத்தனை படையெடுப்புகள் வருது. அத்தனை பேரும் வந்து இங்கே தமிழ் சமூகத்துடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகளை அளித்தார்கள், மாற்றி அமைத்தார்கள். அதையும் தாண்டி இன்றைக்கி தமிழர்னு ஒரு இனம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, இந்த குடி பற்று தான். இந்த குடி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவனோடு வைத்து கொண்டிருந்தது தான் இங்கே தமிழர் அப்படிங்கிற ஒரு இனம் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இந்த குடி அடையாளத்தை விட்டு சென்றவன் எல்லாம் தமிழன் இல்லாமல் போயிடுறான். இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்காவில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழ் மொழி பேசுகிறார்களா? கிடையாது. தமிழ் அவர்கள் வீட்டுக்குள் பேசுகிறார்களா? கிடையாது. இருந்தாலும் அவர்களை நாம் தமிழர்கள்ங்கிறோம். எப்படி தமிழருங்கிறோம்? அங்கே போய் பார்த்தா பேருக்கு முன்னாடி படையாச்சி இருக்குது, உடையார் இருக்குது, கோணார் இருக்குது, நாடார் இருக்குது. அவங்க பேருக்கு முன்னாடி இன்னும் அதை ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை வச்சு அவங்களுக்கு தெரியுது இவங்கெல்லாம் தமிழ் சமூகம்னு. அதை வச்சு அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழர்கள் அப்படிங்கிற வரையறை வந்து இன்னும் அங்கே குழப்பாமல் இருக்கிறது. ஆனால் மொழி அழிஞ்சு போச்சு, மொழி அங்கே பேசலை. இப்போ அவங்க தமிழருங்கிற தெரியுதுனால தமிழை மீண்டும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள், தமிழை வீட்டில் பேசுகிறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
இதுதான். அப்போ அந்த இன அடையாளத்தை பிடித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது குடியாகத்தான் இருக்கிறது. நீங்க கலாச்சாரத்தை இழந்த தமிழன் வந்து அவன் அடையாளத்தை விட்டு போயிடுறான், அப்படியே போயிடுறான். அவன் வந்து ஒருத்தன் வந்து இப்போ பாருங்க, ஒருத்தன் வந்து நான் வந்து மொழி வீட்டில் மொழி பேசலை, தமிழ் மொழி பேசலை, தமிழ் குடி அடையாளமும் அவனுக்கு கிடையாது, ஆனால் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றான், சிவனை கும்பிட்றான், முருகனை கும்பிட்றான், விநாயகர் கும்பிட்றான், அவன் தமிழன் உணர்வான் நீங்கள் நம்புறீங்களா? இந்தோனேஷியாவில் இருக்காங்க அப்படி, குடி அடையாளத்தை இழந்துட்டாங்க, அவங்க பேருக்கு பின்னாடி பேர் கீர் எல்லாம் மாறிப்போச்சு, ஆனால் சாமி கும்பிட்றான், காளியம்மாவை கும்பிட்றான், விநாயகரை கும்பிட்றான், முருகனை கும்பிட்றான், எல்லா சாமி நம்ம எப்படி கும்பிட்றோமோ சாமி கும்பிட்றான், பூஜை செய்கிறான். ஆனால் இன்றைக்கி அவன் எப்படி அடையாளப்பட்டு போயிருக்கான், இந்தியன் அடையாளப்பட்டு போயிட்டான். இப்போ அவங்ககிட்ட இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான், அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் கும்பிட்ற சாமி ஹிந்து கடவுளுங்கிறாங்க, அவன் தனியும் அப்போ ஹிந்துக்கள் நம்மலாம், அப்போ நம்மளாம் இந்தியர்கள் அப்படிங்கிற புரிதல் போயிட்டான். தமிழன் தமிழக பகுதியிலிருந்து கொண்டு சென்று அங்கே குடியமர்த்தப்பட்ட தமிழர்கள் இந்தோனேஷியாலெல்லாம் மொழி இழந்தான், குடியடையாளத்தையும் இழந்தான், கடைசியில் அவன் கலாச்சாரம் அவனிடம் இருந்தது, பண்பாடு இருந்தது, ஆனால் அடையாளம் இல்லாமல் போயிட்டான். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க தமிழர்கள் கிறிஸ்டினா நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிட்டாங்க, அங்கேயும் ஒரு சில பேர் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றிருக்காங்க, ஆனால் பெரும்பான்மையானவர்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க, ஆனால் குடிப்பெயர் ஒட்டி கொண்டிருந்தது. ராபர்ட் படையாச்சி, செபாஸ்டியன் நாடாருன்னு பேர் போயிட்டு இருந்தது. அப்படி போகும்போது அவன் என்ன பண்ணுறான், ஓ நாடார், நாடார்னு என்ன, ஓ தமிழ் சமூகம், நம்மளாம் தமிழர்கள்னு இருக்கான், இன்னும் தமிழர்கள்னு இருக்கான். கலாச்சாரம் போயிடுச்சு, பண்பாடு போயிடுச்சு, வழிபாடு போயிடுச்சு, ஆனால் குடி அடையாளம் ஒட்டி கொண்டிருந்ததால் அவன் தன் தமிழன் என்று உணர்ந்து கொண்டான். இப்போ எல்லாத்தையும் திரும்ப பிடிச்சி நோண்ட ஆரம்பிக்கிறான், அப்போ நான் தமிழ் மொழி கற்றுக்கணும், தமிழர் வாழ்வில் நான் வாழணும் ஆரம்பிக்கிறான். அப்போ இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது எது வேறு என்று புரிந்து கொள்ளுங்கள். வேரில் இருந்தால் மரம், வேரை நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா மரம் தானாக பட்டு போயிடும், மரத்தில் இலை இருந்தும் பயனல்ல, தண்டு இருந்தும் பயனல்ல, கிளைகள் இருந்தும் பயனல்ல. அப்போ வேர் என்பது தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் குடிதான். அப்போ இந்த குடி அடையாளத்தை நாம் பேச வேண்டும். அதே சமயத்தில் எந்த குடியும் எந்த குடிக்கு உயர்ந்ததல்ல, எந்த குடியும் எந்த குடிக்கு தாழ்ந்ததல்ல அப்படிங்கிற புரிதலையும் ஒன்று சேர நாம் இங்கே மக்களிடம் விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் பொழுது தான் இங்கே வந்து ஒரு சமத்துவ தமிழ் சமூகம் உருவாகும். அதை விட்டு இங்கே வந்து குடிதான் தமிழரை அடையாளப்படுத்தும்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இப்போ நடக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் சமூகம் மற்ற தமிழ் சமூகம் தமிழர் இல்லை தமிழர் இல்லைங்கிறது. நீ எப்படி தமிழ் சமூகமோ அதே போல் அவர்களும் தமிழ் சமூகம் தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பிடிக்காது, அவன் அரசியலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இவனாக முடிவு பண்ணிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறது, அவர்கள் தமிழர்கள் இல்லை, இவர்கள் தமிழர்கள் இல்லை, அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இல்லை, இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் என்று பேசிட்டு அலைகிறானுங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது, இது சாதிய பேச்சு தான். இந்த சாதிய பேச்சு இந்த குடி அரசியல்லாம் நம்ம பேசுவதற்கு முன்பு இருந்தே இருந்த பேச்சு தான். இந்த பேச்சுகள் இப்பொழுது நம்ம தமிழ் தேசிய அரசியல் குடி அரசியல் பேசப்படும்போது இதோடு பிணைக்கப்படுகிறது. இதோடு பிணைச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அவர் ஒரு தவறாக காட்டப்படுகிறது கிடையாது. இது முன்பாகவே இருந்த சாதிய முரண்கள், இந்த சாதிய முரண்கள் ஒழிய வேண்டும் என்றால் சரியான குடி புரிதல் தமிழ் சமூகத்திற்கு உருவாக வேண்டும். அந்த சரியான குடி புரிதல் என்ன, தமிழ் குடிகள் அனைத்தும் ஒரு காலத்தில் ஒரு குடியாகத்தான் இருந்திருக்கிறது, ஒரு வேட்டுவ சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. அதிலிருந்து அப்படியே படிப்படியாகத்தான் வருகிறார்கள். அதைத்தான் நம்ம இங்கே தொடர்ந்து உணர்த்துகிறோம். ஒரு பொதுவான ஒரு வேட்டுவ சமூகம் இருக்கிறது, அந்த வேட்டுவ சமூகத்தில் வேட்டையாடுகிறார்கள், வாழ்க்கையை அப்படி தான் வாழ்கிறாங்க, மனிதர்கள் இப்படி தான் தொடங்குகிறார்கள், தமிழர்களும் இவ்வாறு தான் தங்கள் வாழ்க்கையை தங்கள் நாகரிகத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அப்புறம் அந்த சமூகத்திலிருந்து இருக்கும்போது வேட்டையாடுறதுக்கு விலங்குகள்லாம் கிடைக்காம போகுது, பருவகால மாற்றங்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கிறது, உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது, வேட்டை சமூகமாக இருக்கும்போது அவர்களுக்கு ஆபத்து அதிகம், காடுகளில் அதிகமாக வேட்டையில் ஈடுபடும் போது பாம்பு கொத்தும், அது கொத்தும், இது கொத்தும், அடிபடும், விலங்குகள் தாக்கப்படும், அவர்கள் உயிரிழப்பு அதிகமாக இருந்தது, குழந்தை வளர்ப்பு கடினமாக இருந்தது. யோசிக்கிறான், என்னடா அது வேட்டையாடிக்கிட்டே நம்ம வாழ்க்கை அப்படின்னா, இந்த வேட்டையாட மிருகங்களை நாம் உடன் வைத்து கொண்டு பயணிக்க முடியுமான்னு தேடுறான், எதெல்லாம் மனிதனை எதிர்க்காத விலங்குகள்னு பார்க்குறான். இந்த ஆட்டு வகையில் ஒரு வகை ஆடுகள் வந்து நம்மளை வந்து எதிர்ப்பதில்லை, முட்டுவதில்லை, மனிதனை கண்டு பெரிதளவு அஞ்சுவதில்லை, அதுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பழக்கிறான், கொண்டு வரான், பட்டிகளில் அடைத்து வைக்கிறான், ஆட்டு மேய்ச்சல் சமூகமாக மாறுகிறான். அதே போல் ஒரு வகை எருமை மாடுகள், ஒரு வகை மாடுகள் வந்து மனிதனிடம் பெரிய அளவு கோபம் காட்டுவதில்லை, அதில் பார்க்குறான், எடுத்து கொண்டு வரான், அதில் கோபம் காட்டுற மாட்டு எல்லாத்தையும் கொண்டுடுறான், கோபம் காட்டாத மாடுகளை மட்டும் தான் கூட வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். பசுன்னு ஒரு இனம் உருவாகுது, அதே போல் எருமைங்கிற ஒரு இனம் உருவாகுது, வெள்ளாடுகள் உருவாகிறது, செம்மறி ஆடுகள் உருவாகிறது,
அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு விலங்காக கொண்டு வந்து வைக்கிறான். பறவைகளில் பார்க்குறான், சேவல் எடுத்து வந்து வளர்க்குறான், கோழிகள் கொண்டு காட்டில் இருக்க சேவலை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறான், சிறுவுடை கோழிகள் உருவாகிறது, அதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத கொண்டு வந்து வச்சு வளர்க்குறான், பெருவுடை கோழிகள் உருவாகிறது, ஒரு மேய்ச்சல் சமூகமாக உருவாகுகிறான். இப்படி தான் மேய்ச்சல் சமூகம் உருவாகுது. இந்த மேய்ச்சல் சமூகம் என்ன இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் பிரச்சனை வருது, டக்குன்னு நோய்வாய்ப்பட்டு எல்லா ஆடுகளும் ஒரே நேரத்தில் இறந்து போகிறது, மாமிசத்தை பதப்படுத்தி வைப்பது கடினமாக இருக்கிறது, உப்பு கண்டம் போட்டாலும் எவ்வளோ உப்பு கண்டத்தை போட்ட முடியும், ஸோ மாமிச பதப்படுத்துதல் என்பது மிக கடினமாக இருக்கிறது. அப்போ அதுலேயும் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இயற்கையை பார்க்கிறான், தானியங்கள் கெட்டு போவதில்லை, நீர்படாத இடத்தில் தானியங்களை வைத்து கொண்டால் கெட்டு போவதில்லை, தானியங்கள் சேகரித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய மரபு நாமே தானியம் விதைக்க முடியுமான்னு பார்க்குறான். அதோடைய அடிப்படை இதாக வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பல மரங்களை கொண்டு வந்து தன் பக்கத்தில் நட்டு வைக்கிறான். மாமரம், சப்போட்டா மரங்கிற மாதிரி பல மரங்கள், பலாப்பழம், இந்த மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து தன் இருப்பிடங்களுக்கு அருகாமையில் வைக்கிறான், அந்த பழங்களை பயன்படுத்திக்கிறான். அதே முறையே இந்த சின்ன சின்ன தானியங்களுக்கு பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறான், காட்டுக்குள்ளே வச்சு பார்க்குறான், வளர மாட்டேங்குது, அதுகளுக்கு நீர் தேக்கம் அதிகமாக தேவைப்படுது, அப்போ வந்து நீர் உடைகளுக்கு அருகாமையில் தான் அதை பயிரிட முடியுங்கிறான், நீரை வைக்கிறான், அந்த அது பயிரிடுறதுக்கு நீர் மேலாண்மை அவனுக்கு தேவைப்படுகிறது, நீர் மேலாண்மை செய்கிறான், விவசாயம் உருவாகுகிறது. இந்த விவசாயத்தை பயன்படுத்தியே வந்து விவசாய பொருள் இருக்க மிச்சத்தை மாட்டுக்கு போடுறான், ஆட்டுக்கு போடுறான், அதிலிருந்து வரக்கூடிய எச்சத்தை தூக்கி இதில் போடுறான். ஒரு சமூகம் என்பது இப்படி தான் வளர்ந்து வருகிறது. இப்போ இதை சில்லாம் செஞ்சவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சமூகம்தான், தமிழ் சமூகம்தான். ஆனால் செய்ய அவனுடைய தொழில்கள் மாறுபட அவன் அடையாளங்களை அவன் புதுப்பித்து கொண்டே இருக்கிறான். வேட்டை சமூகமாக இருக்கும் பொழுது பறையர் குறவர் என்று அறியப்படுறான், வேட்டுவ குடிகளாக இருக்கிறான், இன்னும் நிறைய வேட்டுவ சமூகங்கள் இருக்கிறது. அதிலிருந்து அப்படியே இங்கே வந்து மேய்ச்சல் சமூகமாக வரும்போது ஆயர்கள், இடையர்கள், கோணார்கள் என்று அழைக்கப்படுறான். மேய்ச்சல் சமூகமாக வரும் பொழுது, இந்த மேய்ச்சல் சமூகமாக வரும்போது தான் அவனுக்கு வந்து மக்கள் அதிகமாக கூடி வாழக்கூடிய வேலை வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஓன் ஆடு, இது ஏன் ஆடுங்கிற அந்த தனி சொத்து ஏற்படுகிறது. இது என்னுடைய ஆடு, இது உன்னுடைய ஆடு, இது உன்னுடைய மாடு, இது என்னுடைய மாடுன்னு அந்த மாடு செல்வம் என்ற அந்த ஒரு கோட்பாடு வருகிறது. அப்போ வந்து ஒரு அரசாங்கம் என்ற தேவை என்பது இந்த முல்லை நில குடிகளிடம்தான் வருகிறது. அரசன் கோன், முல்லை நில வேந்தன் கோன் என்று அறியப்படுகிறான். அவன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேய்ச்சல் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த செங்கோல் போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த அரசன் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள பிணைக்கப்படுகிறது. அப்படிதான் இந்த குடி வந்து ஒரு அரசு அப்படிங்கிறது வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதம்ங்கிற வரும்பொழுது, மருத நிலத்தில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உழவு செய்வதற்கு ஒரு குடி, அதிலிருந்து வரக்கூடிய பருத்தி போன்ற ஆடைகளை செய்வதற்கு ஒரு குடி, அந்த 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 உணவுகளை சமைப்பதற்கு எந்திரங்கள் செய்வதற்கு, அந்த பானைகள் செய்வதற்கு ஒரு குடி, விவசாய அந்த வாகனங்கள் செய்வதற்கு ஒரு குடி, வீடுகள் கட்டுவதற்காக ஒரு சமூகம் உருவாகிறது, மரத்தச்சு வேலைகள் செய்வதற்கு ஒரு சமூகம் உருவாகிறது. இவனுடைய செல்வ செழிப்பை பார்த்து காட்டு மிராண்டி வடுகர்கள் படையெடுத்து வரும்பொழுது அவர்களை எதிர்த்து சண்டையிடுவதற்கு ஒரு சமூகம் உருவாகிறது, போர்க்குடிகள் உருவாகுகிறது பாதுகாப்புக்கு மட்டுமே. ஸோ இப்படி தான் பல்வேறு தரப்பாக தமிழ் சமூகம் வளர்ந்து வந்திருக்கிறது. இதில் ஒரு சமூகம் இல்லாமல் இன்னொரு சமூகம்லாம் வளர்ந்துருக்க வாய்ப்பில்லை. ரெண்டாவது அனைத்து சமூகமும் ஒரு தோற்றுவாயிலிருந்தான் வருகிறது. இதுதான் நம்ம இங்கே தமிழ் குடிப்புரிதல்னு சொல்கிறோம். இங்கே என்ன இந்த பாதி பேர் கிறுக்கு பயலுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, என்னமோ ஒரு சமூகத்தை எடுத்துக்கிட்டு அந்த சமூகம் என்னமோ வானத்திலேருந்து வந்தது, நெருப்புலேருந்து வந்தது, பானையிலேருந்து வந்ததுன்னு உளறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் எந்த சமூகம் வந்துட முடியாது. அப்படி வரும்போது தான் இந்த தப்பான பிற்காலத்தில் வந்து இந்த புராண கதைகள், புராண குப்பைகளை எடுத்துக்கொண்டு வந்து புரிதல் வச்சுக்கொண்டு நாங்கள்லாம் ஆண்டவர்கள், நாங்கள்லாம் ஆண்டவர்கள் என்ற ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாம். ஒரு நாட்டை ஒருத்தன் ஆள்கிறான், ஒரு குடும்பம் தான் ஆளும். ஒரு 500 வீடுகள் இருக்குன்னா அந்த 500 வீடுகளில் ஒருத்தன் தலைவன், அப்போ ஒரு வீட்டுக்காரன் தானே தலைவன். இங்கே நீங்கள் 500 பேருமே தலைவங்கிறீங்க, அது ஒரு புரிதல் வேணாம். அப்புறம் யாரை நீ ஆண்ட, உன் சமூகத்தில் உன் பகுதியில் இருக்க எல்லாருமே ஆண்டிங்கன்னா யாரை யார் ஆண்டிங்க? உன் சமூகத்தை நீயே ஆண்டுகிட்டு தான் ஆண்ட பரம்பரைனா எல்லா சமூகமும் அப்படி தான் ஆண்டுகிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் எல்லா குடியிலும் தலைவர்கள் இருந்திருக்காங்களா? அப்போ எல்லாருமே ஆண்ட குடிகள் தானே, அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம், குழப்பம்? அப்போ இங்கே ஆட்சி என்பது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவரில் ஒரு குடும்பம் தான் இருக்க முடியும். அப்போ அந்த குடும்பம் தான் நாங்கள் ஆண்ட குடும்பம்னு சொல்ல முடியும், ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல முடியும். பரம்பரைனா என்ன? ஒரு சமூகம் பரம்பரைனா ஒரு தாத்தையும் பாட்டையும் பூட்டேன்னு பரம்பரைன்னு அந்த வழி வருது, அது ஒரு குடும்பத்துக்கு தான் சொல்லிக்க முடியும். 2 கோடி பேர் ஜனத்தொகைக்கு இருக்க ஒரு சாதி வந்து நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, அப்போ யார் ஆண்டிங்க? ஊரில் இருக்க எல்லாரும் அரசன்,
யார் இப்போ மக்கள்? ஊரில் இருக்க எல்லாரும் போர்க்குடிகள், யார் இப்போ மக்கள்? யாருக்காக சண்டை போட்டீங்க அப்போ? இன்றைக்கி வந்து இப்போ இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, இந்தியாவுக்கு இராணுவம்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இராணுவமா? அப்போ எப்படி இப்போ போர்க்குடினா எல்லாருமே எப்படி போர்க்குடி ஆயிட முடியும்? ஒட்டுமொத்த அந்த சமூகத்தில் அது ஒரு ரெண்டு மூணு குடும்பம் வந்து சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் அப்போ போர் பயிற்சிகள்லாம் பெற்று அவன் இருந்திருப்பான். அது எல்லா சமூகத்திலும் இருந்திருக்கு. சங்க இலக்கியங்கள்லாம் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா போர்க்கு அழைப்பு விடுக்கும் பொழுது வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு அழைப்பு தகவல்லாம் இருக்கிறது. இதில் எந்த சமூக பாகுபாடும் இல்லையே. வீட்டுக்கு ஒருவன் வரும்போது அப்போ ஊரில் இருக்க எல்லாரும் தானே போயிருக்கான் வீட்டுக்கு ஒருவன்ட்டு. அது எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்னு சொல்லிட முடியும்? ஒரு சில சமூகங்கள் பிரதானமாக அந்த தொழிலை செய்தார்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாருமே போர்க்குடி, நாங்கள் எல்லாருமே ஆண்ட பரம்பரை, நாங்கள் எல்லாமே ராஜராஜ பரம்பரை. என்னமோ வந்து இவங்க தான் வந்து ராஜேந்திர சோழனுடைய ஒன்று விட்ட கொழுந்தியா பசங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லா கோயிலையும் எல்லா சமூகத்தவர்களுக்கும் எல்லாருக்கும் பரிவட்டம் கட்டுற மரபு இருக்குது. இங்கே பரிவட்டம் கட்டுறதுலாம் முடிசூடுறதாமா? இல்லை எந்த ஊரில்டா பரிவட்டம் கட்டுறது முடிசூடப்பட்டது? பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கும்போது வாங்க தம்பி முடிசூடிக்கோங்க தம்பி, தெலுங்கர்கள் ஆட்சி இருக்கும்போது வாங்க தம்பி நான் அரசன் தான் ஆனால் நீங்கள் முடிசூடிங்க தம்பி அனுமதிச்சுட்டு இருந்திருப்பானா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சிஎம் இருக்கார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருக்கார். இப்போ நான் நாளைக்கு வந்து நானும் போய் ஒரு சேரில் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இப்போ நானும் பெரிய சேர் போட்டிருக்கேன், நானும் ரோலர் சேர் போட்டிருக்கேன், நானும் சிஎம், நானும் கையெழுத்து போடுறேன். இந்த பாருங்கள் என் பேரை நான் கையெழுத்து போடுறேன், நானும் சிஎம் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அப்படி நான் ஒருத்தன் பண்ணிகிட்டு இருந்தால் அது ஃபோர்ஜரி கேஸில் பிடிச்சி உள்ளே போட மாட்டாங்க? இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குல்ல. அப்போ ஊரில் எங்கள் கோயிலில் பரிவட்டம் கட்டுறாங்க பாருங்கள், இந்த கோயிலில் பரிவட்டம் கட்டுறாங்க, அதனால் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை. பரிவட்டம் கட்டுறது வந்து உங்கள் சமூகத்தில் அந்த குடும்பம், உங்கள் குடும்பம் அந்த பர்டிகுலர் குடும்பம் என்பது அந்த ஊருக்கும் அந்த கோயிலுக்கும் அந்த மக்களுக்கும் ஏதாவது நல்லது செஞ்சுருப்பாங்க. அந்த நன்மைக்காக அந்த குடும்பம் மிக முக்கியமான குடும்பம் என்ற ஒரு பெருமைக்காக பெருமைப்படுத்தும் விதமாக அங்கே பரிவட்டம் கட்டப்படுகிறது. பரிவட்டம் என்ன, அந்த குடும்பம் முக்கியமான குடும்பம், அதில் மாற்று கிடைத்தது. அந்த குடும்பம் அரசர் வம்சாவளி குடும்பம்னு கிடையாது. பரிவட்டம்லாம் இப்படி தான் உருவாகுது. இது எல்லாத்தையும் ஒரு காரணமாக காட்டிக்கிட்டு நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்கள்லாம் அந்த பரம்பரை, நாங்கள்லாம் இந்த பரம்பரை. சரி, ஏதோ ஒரு ஓரமாக ஒரு ஆண்ட பரம்பரை அது இதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா நம்ம கண்டுக்காமல் இருக்கோம். கூட வந்து நீலாம் சூத்துறேன் மற்ற தமிழ் சமூகத்தை. சரி, அவன் வரைக்கும் அவன் ஆண்டவன் சொல்லிட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஆண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறனால நம்ம கண்டுக்கலாமல் போகலாம். அதை பெரிதுபடுத்த வேண்டியதில்லைன்னு பார்த்தா நீங்களாம் சூத்துறர்கள், நீங்கள் எல்லாம் அடிமைகள். என்னடா சொல்ல வரீங்க, இது என்னடா புரிதல் உங்களுக்கு? இது எப்படி நீ ஆண்ட பரம்பரை அடுத்த அடிமைனா இப்படி ஏற்றுக்குவாங்களா மக்கள்? அப்போ இது நோக்கம் என்ன? இதை பேசுபவர்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சாதி இந்த சாதி ஒன்றாயிடக்கூடாது, ஒன்றாயிட்டால் இவனுக்குங்க பொழப்பு ஓடாது, பஞ்சாயத்து பண்ண முடியாது, காசு பார்க்க முடியாது, இது இவ்வளோ தான் வேலை. அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இந்த போய் ஒவ்வொரு விழாவுக்கும் போய் மாலை போடுறது, இது பண்ணுறது, அப்புறம் போர் வாள் எடுத்து காட்டுறது, எல்லாத்தையும் காட்டிட்டு ஆண்ட பரம்பரைங்கிறது, மித்த சாதியை வந்து சூத்திர பரம்பரைங்கிறது, மித்த சாதிகளை அடிமைகள்ங்கிறது, மித்த சாதி இழிவுபடுத்தி பேசுறது, எல்லாத்தையும் பேசிட்டு தெலுங்கை காலில் போய் விழுகிறது. வெக்கம் மானம் சூடு சுரணையெல்லாம் இல்லாமல் திராவிட இயக்கத்திட்ட போய் அடமானம் வைக்கிறது. அவன் திராவிட இயக்கத்துடைய கோட்பாடு கருத்து எல்லாம் சாதியை ஒழிப்போம்னு பேசுவான். இவன் சாதியை வளர்க்குறேன்னு பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அவன் மக்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டு போய் திராவிட திருப்பி சீட்டு கேட்குறது. எங்கள் சாதிக்கு நாங்கள் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கங்க. ராஜ பரம்பரை என்ன பண்ணி பண்ணணும், போர் தொடுக்கணும். போர் ராஜ பரம்பரை அதான் பண்ணியிருக்கணும். போயிட்டு நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோங்க, நாங்கள் பல்கி பெருகி இத்தனை குட்டி போட்டிருக்கோங்க, அதனால் எங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டு, எங்களுக்கு ஒரு சீட்டு வெக்கம் இல்லாமல் போய் திராவிட இயக்கத்துக்கிட்ட போய் வாங்குறீங்களே, இதுதான் உங்களோட சாதி அரசியலா? இந்த மாதிரி பேசுறவெல்லாம் எங்க போய் முடியறான்னு மட்டும் பாருங்க. தன் சாதி உயர்வான சாதி, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் எங்க போய் முடியறான்? அடிமைகளாக தான் போய் முடிகிறார்கள். அப்ப இது புரிய வேண்டாம், இவர்கள் உண்மையாகவே அந்த சமூகங்களுக்காக பேசவில்லை, அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பேசுகிறார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காக ஒட்டுமொத்த சமூகத்துடைய மானத்தையும் இவர்கள் அடமானம் வைப்பார்கள்.
அதுதான் போய் ரெண்டு சீட்டுக்கு போய் நிற்கிறது, ஒரு சீட்டுக்கு போய் நிற்கிறது, கூட்டணிக்கு போய் நிற்கிறது. அதனால தான் இதை ஒருவன் ஆதி காலத்தில் செய்திருந்தால் அவனை அந்த மக்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள், அவனை விரட்டி விட்டிருப்பார்கள். அன்னைக்கு இருந்த தலைவர்களாக அந்தந்த குறிப்பிட்ட இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு சாதிக்காரனும் ஒவ்வொரு மன்னன் எடுத்துட்டு வந்துட்டு தூக்கிட்டு வரீங்கல்ல, ஏன் தூக்கிட்டு வரீங்க? அவன் யாருக்காவது அடங்கி போனவனா இருந்தா நீங்க தூக்கிட்டு வருவீங்களா? இவர் மன்னர் தாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த மன்னருக்கு கீழே கப்பம் கட்டிகிட்டு இருந்தார், காலம் ஃபுல்லாக அடிமையாக இருந்தார், தூக்கி வச்சு பேச முடியுமா உங்களால்? அப்படி இல்லாமல் இருந்தாங்களா? அப்படிலாம் மன்னர்கள் இருந்தாங்களே, ஏன் அவங்களெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? அப்படியே மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் உங்கள் அடையாளம்ட்டு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஏனென்றால் மாற்றான் காலில் மண்டியிட்டு வாழ்ந்தவர்களை யாரும் தமிழர்கள் தூக்கி வச்சு பேசுறதில்ல. ராஜராஜ சோழன் நீங்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறீங்க, தூக்கி வச்சு பேசுகிறீங்கன்னா என்னென்னா அவன் அடிமைப்படலை. அவன் வந்து தனக்கு தனக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினா அந்த எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டே போய் கொண்டிருந்தான். யார் எதிர்த்து நின்றாலும் சண்டைக்கு போனால் தனது ஆண்மையை நிரூபித்தான். யாருக்கும் அடங்காத புலிக்குடியை உலகம் முழுக்க பரப்பி விட்டான். அதனால ராஜராஜ சோழன் நீங்கள் பெருமையாக பார்க்குறீங்க, ராஜேந்திர சோழனை பெருமையாக பார்க்குறீங்க. பாரி குறுநில மன்னனாக இருந்தாலும் அவன் மூவேந்தர்களே எதிர்த்து நின்றாலும் நான் சண்டைக்கு போகிறேன்னு போய் சண்டைக்கு போட்டு மாண்டான். அதனால பாரியை நீங்கள் எல்லாம் உயர்த்தி பார்க்குறீங்க. மலைமான் திருமுடிக்காரி எல்லாரும் ஏன் உயர்த்தி பேசுறீங்க? மௌரிய படையிட்டு போகும்போதே முன்னாடி அடித்து மௌரிய படைகளை விரட்டி அடிக்கிறான், தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்போ இந்த வீரத்துக்கும் இந்த அவர்களுடைய அந்த சுய ஆட்சி தன்மைக்குமாக தானே ஒருத்தர் நீங்கள் தூக்கி வச்சுருக்கீங்க, பெரும்படுக்கு முத்திரையர் தூக்கி வச்சுட்டு வரீங்க. காரணம் என்ன? தனிமையானப்பட்ட ஆட்சி இருந்ததுனால தானே? பூலித்தேவனை தூக்கி வைக்கிறீங்க, வெள்ளையனை எடுத்து சண்டை போட்டதுனால தானே? அழகுமுத்து கோனை தூக்கி வைக்கிறீங்களே, ஏன்? வெள்ளையனை எடுத்து சண்டை போட்டதுனால தானே? இவர்கள்லாம் வெள்ளையனை ஏற்று சண்டை இட்டதுனால தானே நீங்கள் தூக்கி வச்சு பேசுகிறீங்க? இவர்கள் வெள்ளையனிடமும் அடிமைப்பட்டு இருந்தாலும் வெள்ளையிடம் வந்து ஒரு ரெண்டு சீட்டுக்கு நின்றுனாலும் எனக்கு என்ன என்னோட குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கோ, நான் உனக்கு விசுவாசமாக இருக்கேன் என்று சொல்லியிருந்தாலும் நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவீர்கள் அவர்களை? இப்படி வீரம் செறிந்தவர்கள் எல்லாம் அடையாளமாக தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டு வீரமற்ற ஆண்மையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அரசியலா உங்களுக்கு? இந்த ஒரு ஈனத்தனமான அரசியலை செய்வதற்காகத்தான் குடி அடையாளங்களை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் உங்கள் குடிகளை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள், உங்கள் குடிகளை அழிக்கிறதற்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள், வேற ஒன்றும் கிடையாது. அந்த குடிகளை அழிப்பது தான் உங்கள் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய பெருமையை அவர்களுடைய வரலாற்றையெல்லாம் சிதைப்பது தான் உங்கள் நோக்கமாக இருக்குது. இந்த சமூக தலைவர் வந்து ரெண்டு சீட்டுக்காக இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் போய் அடமானம் வைத்தார். இந்த ரெண்டு சமூகத்துடைய தலைவர் இவர் தான். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கிட்ட போயிட்டு ரெண்டு சீட்டுக்காக எலெக்ஷன் கீழே போய் நின்னார் இப்படின்னு சொன்னால் அது வரலாற்றில் பெருமைப்படும் விஷயமாக இருக்குமா? அப்புறம் அதை நோக்கி ஏன் பயணிக்கிறீர்கள், அதை நோக்கி ஏன் சிந்திக்கிறீர்கள்? அவர்களெல்லாம் உங்கள் சமூகத்திற்கான தலைவர் என்று ஏன் கருதுகிறீர்கள்? அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய சாதிய வாக்கு வங்கியை காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக அந்த சாதிய முரண்களை தக்க வைக்கிறார்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவங்க தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களால் என்றைக்கும் தீர்வு வராது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு சாதிகளும் மோதி கொண்டிருக்க வேண்டும். அந்தந்த சாதிக்கு ஒருத்தன் உட்காந்துட்டு இதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ எப்படி மோத வைக்கிறது? அந்த சாதியை இழிவுபடுத்தி போஸ்ட் போடு, அந்த சாதியை இழிவுபடுத்தி ஒரு மேடையில் பேசு, உடனே அங்கே சாதிக்காரன்லாம் நம்மளை பேசுவான், அப்போ திரும்ப நம்ம சாதிக்காரன்லாம் அவனை பேசுவான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி நுணுக்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி அரசியல் கட்சிகள் தான் இவர்களுக்கு பின்னாடி இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஒரு அரசியல் கட்சியை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு இந்த ரெண்டு பேருமே ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட சீட்டு கேட்பானுங்க, வியாபாரம் பேசுவானுங்க, ஆனால் நம்மை மோத விடுவார்கள். அப்போ இவர்களுடைய நோக்கம் மிக அற்பமான சுய வாழ்க்கை சார்ந்தது. ஆனால் தமிழ் தேசியவாதிகளுடைய நோக்கம் சுய வாழ்க்கை சார்ந்தது அல்ல, தமிழ் சமூகத்துடைய எதிர்காலம் சார்ந்தது. அதை மனதில் வைத்து கொண்டு தமிழ் தேசியர்கள் சொல்லக்கூடிய குடி அடையாளம் என்பது எவனும் உயர்ந்தவன் அல்ல, எவனும் தாழ்ந்தவன் அல்ல என்ற அடிப்படை கோட்பாடோடு வரக்கூடியது. தமிழ் குடிகள் அத்தனைக்கும் இந்த மண்ணில் பெருமை உண்டு, பெருமை மிகு வரலாறு உண்டு. எந்த குடிக்கும் இங்கே பெருமை அற்ற வரலாறு அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லா குடிக்கும் ஒவ்வொரு வரலாறு, சிறப்பு மிக்க வரலாறு இருக்கு, தனித்துவமான வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த வரலாறு காலத்திற்கும் நிலைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வரலாற்றோடு தமிழர் வரலாறும் பிணைகிறது, பிணைஞ்சிருக்குது. அப்போ இந்த வரலாறு நமக்கு மிக முக்கியமானது. அதே சமயத்தில் அத்தனை தமிழ் சமூகங்களும் அத்தனை தமிழ் குடிகளும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அடிமை வாழ்க்கையையும்
இருண்ட வாழ்க்கையையும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே மறுக்கவில்லை. சரிசமமாக எல்லா சமூகமும் வீழ்த்தவும் பட்டிருக்கிறது, நல்லராக வாழ்ந்தும் இருக்கிறார்கள், அவரவர்கள் ஆண்டும் இருக்கிறார்கள். அப்போ இங்கே எந்த சமூகம் எந்த சமூகத்துக்கு சளைத்ததல்லங்கிற அந்த புரிதலை நினைவில் ஏற்றி கொண்டு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குடி அடையாளங்களை பயன்படுத்த வேண்டும். இதுதான் நாங்கள் சொல்கிறது. இந்த சாதிய சண்டைகள் தமிழரிடையே திட்டமிட்டே ஊதி வளர்க்கப்படுவதாக கருதுகிறீர்களா? ஆமாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்பு சொன்னது போலவே இங்கே தமிழ் சமூகத்திற்குள்ளே சண்டையை போடக்கூடியது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு சமூகத்தில். அந்த சமூக பிரச்சனையை பேசக்கூடிய இரண்டு தரப்பினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸால் ஏற்கப்படுகிறார்கள். அது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆனால் இந்த இரண்டு தரப்பும் மோதி கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக தெரியுது அவருக்கு அந்த சண்டைக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குன்ட்டு, அந்த இந்துத்துவ அரசியல் என்பது அங்கே இருக்கிறது என்று. இந்த இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ அரசியலையும் இந்த செயல்பாட்டையும் ஆதரிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த இரண்டு சமூகத்துக்கு நடுவில் கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இவன் ஒருத்தன் வந்து அவங்களை இழிவுபடுத்தி பேசுறது, அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் இவன் இழிவுபடுத்தி பேசுறது, இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லா சமூகத்திலும் இது நடக்கிறது. அப்போ இதை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது இது பின்னாடி தூண்டத்தானே படிக்கிறது, தமிழ் சமூகம் ஒன்றாகி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலில் இவர்கள் மிகவும் தெளிவாக வேலை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையே உடைப்பதற்கு இதில் திட்டம் இருக்கிறது. தமிழ் குடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பான்மை குடிகளை வந்து கொம்பு சீவி விட்டு ஒருவருக்கொருவர் மோத விட்டு தென் மாவட்டம், கொங்கு மண்டலம், அப்புறம் மிச்சருக்கு வட மாவட்ட தமிழ், இது மூன்று மாநிலங்களாகவே பிரிப்பதற்கு செயல் திட்டம் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நோக்கம் என்ன? ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனம் என்ற அந்த ஒரு அரசியல் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள் எதிரிகள். ஏன்னா இன்றைக்கி வந்து ஹிந்தி மொழி வரும்போது ஒட்டுமொத்தமாக தமிழ் இனம் எதிர்ப்பை காட்டுறோம். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது ஒட்டுமொத்தமாக தமிழர்கள்ங்கிற எதிர்ப்பை காட்டுறோம். தமிழர் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம், எதிராக ஒரு செயல்பாடு, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வரும்போது ஒட்டு மொத்தமாக தமிழர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்ப்பை காட்டுறோம். ஆனால் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொங்கு மண்டலத்துக்கு தனி மாநிலமாமா, தென் மாவட்டங்களுக்கு தனி மாநிலமாமா, அப்புறம் வட தமிழகமாமா, இந்த மூணு மாநிலமாக பிரிச்சுடுறதான். மூணு மாநிலமாக பிரிச்சுட்டு இந்த மூணு மாநிலத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுருவானுங்க. இது ஒரு செயல் திட்டமாக இவர்கள் மனதில் வைத்து கொண்டு பயணிக்கிறார்கள். அப்படி ஒரு விஷயம் நடந்தது என்றால் தமிழ் சமூகம் அழிந்துவிடும். தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து எந்தெந்த சமூகத்தெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டும் சொல்லி வெக்கம் இல்லாமல் மற்றொரு சமூகத்தை இழிவுபடுத்திக்கிட்டாயோ அந்த சமூகமும் அடையாளம் அற்று போயிடும். அடையாளம் அற்று நாதி அற்று பஞ்ச பராதிகளாக அலைவார்கள். இது இன்னைக்கு நான் சொல்கிறேன், இது என்றைக்கு நடக்கும்னு தெரியல. ஆனால் தமிழ் சமூகம் பிளவுபட்டு தமிழ்நாடு பிளவுபட்டால், தமிழ்நாடு இந்த சாதிய பிரச்சனைகளில் சிக்கி பிளவுபட்டால், எந்தெந்த சாதிகள்லாம் அதற்கு காரணமாக இருக்கிறதோ அந்தந்த சாதிகள்லாம் பஞ்ச பராரிகளாக இந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இது இன்னைக்கு நான் எழுதி தரக்கூடிய நான் வழிமுறைகிற ஒரு இது. இது இது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதுதான் முடிவு தமிழ் இனத்திற்கு. அப்படிதான் நடக்கும். அடிமைப்பட்ட நிலையில வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள் எல்லாமே தான் அடிமையாக போயிருக்கிறோம். இன்னைக்கு மலேசியா போய் பாருங்க. மலேசியா போனவெல்லாம் எப்படி போனா? இங்க அடிமைப்பட்ட காலகட்டத்தில் வெள்ளையர் காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்காக தானே போனா? அடிமைகளாக தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே குடியமர்த்தினார்கள். எல்லா சாதிக்காரனும் இருக்காங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்ட பரம்பரை, அடிமை பரம்பரை, எல்லா பரம்பரையும் அங்கே இருக்குது. எப்படி போனால்? இங்கே வாழ வழி இல்லாமல் போனவங்க தான் அத்தனை பேரும். நீங்கள் நாங்கள் ராஜ பரம்பரைங்க, அந்த பரம்பரைங்க, நான் அப்படி வந்தவங்க இப்படி வந்தவங்கன்னு சொல்கிற அத்தனை பேரும் அங்கே இருக்கான். என்ன ராஜ பரம்பரை? அங்கேயும் போய் வைக்கமே இல்லாமல் அங்கே மலேசியாலேயும் அங்கே போய் சங்கத்தை ஆரம்பிச்சுட்ருக்கானுங்க. அங்கேயும் இருக்குது. இங்கே நீங்கள் என்ன சொல்லக்கூடிய அத்தனை ஆண்ட சாதிகள் சங்கமும், இங்கே நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தலித் அரசியல் பேசக்கூடிய அத்தனை சாதிய சங்கங்களும் மலேசியாவில் இருக்கிறது, தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறது. அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் என்ன? இங்கே தமிழ் சமூகமே ஒட்டுமொத்தமாக அடிமையாகத்தான் இருந்திருக்கிறது. இங்கே யாருக்கும் கூட குறைச்சல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்றாக தான் இருந்திருக்கிறோம். இன்னும் பெரிய வாழ்வாதாரத்தை இதுலெலாம் ஒன்றும் தமிழ் சமூகங்கள்லாம் பூதாகாரமெல்லாம் இந்த சமூகம்லாம் இல்லை. இப்போ தான் நம்ம படிப்படியாக முன்னேறி வருகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய இங்கே ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய சமூகங்கள் உங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். எத்தனை சமூகமாக நீங்கள் நில உடைமையாளர்களாக இருந்தீர்கள், அந்த நிலங்களை யாரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கினீர்கள், இதெல்லாம் தேடி பாருங்கள் வரலாற்றை. ஒரு ஒரு மூணு நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலமற்றவர்களாக யாராவது உங்களுடைய முன்னோர் இருப்பாங்க. அவர் வந்து கடினப்பட்டு உழைத்து நிலங்கள் வாங்கி சேர்த்துருப்பார். இது எல்லா சமூகத்திற்கும் பொருந்துகிறது. அவர் குடும்பத்தில் தேடி பாருங்கள் மனசாட்சியோடு. இங்கே யாரும் வந்து ராஜா காலகட்டத்துலேருந்து அப்படியே இந்த சொத்துக்களை எல்லாம் தூக்கிட்டு வரல. நம்ம பாட்டனோ நம்மளோட தாத்தனோ இங்கே சம்பாரித்து சொத்து சேர்த்துருக்குறாங்க. இப்படித்தான் நாம்
நிலங்கள் சேர்த்திருக்கிறோம், இப்படித்தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் நிலமற்றவர்களாக வாழ்ந்தோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் எல்லாரும் தாழ்த்தப்பட்டவர்களாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம். அதை மனதில் வைத்துக்கொண்டு சக தமிழ் தமிழர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக, சக தமிழ் குடிகளை வந்து, இரத்த சொந்தங்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக ஒரு அருவருக்கத்தக்க அரசியலை இங்கே முன்னெடுக்கிறீங்க. அது 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 கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம். அந்த அரசியலை நாங்கள் வீழ்த்தி இது போன்ற நபர்களை வந்து வெளியில் பேசக்கூடாத அளவுக்கு தமிழர் ஒற்றுமை என்பது எங்களால் நிலைநாட்டப்படும். இன்றைக்கி நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரோம். நாளை இந்த கருத்தியல் மேடை ஏறும் பொழுது, இந்த கருத்தியல் பொது சிந்தனைக்கு கொண்டு சேர்க்கப்படும் பொழுது, இது அனைத்தும் இந்த முரண்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும். ஏன்னா அந்த உறுதியை வந்து என்னால் கொடுக்க முடியும். அந்த உறுதியை தமிழ் தேசியவாதிகளால் கொடுக்க முடியும். ஏனால் உளமாற சொல்கிறோம், அனைத்து தமிழ் சமூகமும் சமம். இங்கே பிரச்சனையை தூண்டுபவர்கள் நம் எதிரிகள். திட்டமிட்டே இரண்டு தரப்பிலும் ஆட்களை சேர்த்து கொண்டு இவர்கள் நம்மை பிரித்து விளையாடுகிறார்கள். உங்களுடைய அந்த அற்ப உணர்வை அவர்கள் மிக சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டு இரண்டு பெரும் சமூகங்கள் காலம் முழுக்க ஒன்றாக வாழ்ந்த சமூகங்களிடம் இங்கே பிளவை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு விடயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே பகுதியில் நீங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே உங்களுக்குள் ஒரு பெரிய சண்டை இருந்திருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அழித்திருக்கும், இல்லை விரட்டி விட்டுருக்கும். அப்படி இல்லை, இரண்டு சமூகங்களும் ஒன்றாக ஒரே அளவு ஜனத்தொகையில் வாழ்ந்து வருகிறீர்கள் என்றால் உங்களிடம் இணக்கமாகத்தான் இருந்திருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையெல்லாம் சமீபத்திய பிரச்சனை, இதெல்லாம் புரிந்து கொள்ளுண்டு, இது எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு, இது எல்லாத்திற்கும் தீர்வு உண்டு. அந்த தீர்வு தமிழ் தேசியத்தில் மட்டுமே உண்டு. அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சண்டைகளை கைவிடுங்கள். இது அற்பச் சண்டை. இந்த சண்டையினால் பாதிப்படைவது நமது சமூகங்கள் தான். சாதிய அடையாளம் கூடாது என்பவர்களுக்கு உங்கள் பதில் என்ன? இதில் ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசியவாதிகளில் இன்னும் ஒரு கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சாதி அடையாளமே கூடாது அப்படிங்கிற பேச்சை பேசுகிறார்கள். சாதி அடையாளம் ஏன் கூடாது அப்படின்னா, வந்து சாதி அடையாளம் இருந்தால் சாதி சண்டை வருங்கிறாங்க. அப்போ இன அடையாளம் வேணுமா? இன அடையாளங்கள் இருந்தால் இனச்சண்டை வருமே. மத அடையாளங்கள் இருப்பதால் மதச்சண்டை வருமே. அப்போ மதங்களை ஒழிக்கலாமா? பாருங்கள், கிறிஸ்துவ மதம் இருக்குது, இஸ்லாம் மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, பௌத்த மதம் இருக்குது, சமண மதம் இருக்குது, இன்னும் நிறைய மதங்கள் இருக்கிறது. இப்போ இதனால் மதச்சண்டை வருகிறது. ஆகவே நாம் கிறிஸ்துவ மதத்தை ஒழிப்போம், நாம் இஸ்லாம் மதத்தை ஒழிப்போம், நாம் இந்து மதத்தை ஒழிப்போம், நாம் பௌத்த மதத்தை ஒழிப்போம், நாம் சமண மதத்தை ஒழிப்போம்னு எவனாவது பேசிட்டு அலையானா? இங்கே ஒருத்தனை காட்டுங்க அந்த மாதிரி பேசிட்டு அலையவனை. ஏன் பேசுறது இல்லை? அப்படி பேசினா என்ன ஆகும்? அது தீர்வா? மாறாக எரியத்தில் எண்ணெய் ஊற்றி விடுறதான அது. இப்போ ஒருத்தன் வந்து நாம் கிறிஸ்துவ மதத்தை அழிக்க வேண்டும், இதனால் மத பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா என்ன பண்ணுவான் கிறிஸ்துவன்லாம்? இன்னும் எங்கள் மதத்தை அழிக்க வரியா? கொன்று வேண்டாண்டு சண்டைக்கு வருவான். அதே போல் ஒருத்தன் நம் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான்னு வைங்க, என்ன பண்ணுவான்? சண்டைக்கு வருவான். இஸ்லாம் மதத்தை அழிக்க வேணும், சண்டைக்கு வருவான். அப்போ அதை தானே நீ பண்ணுற. எப்படி இந்த மத பிரச்சனையில் பேசும்பொழுது நீ என்ன சொல்கிற? மதங்களுக்குள் இணக்கம் வேண்டும், மதங்களுக்குள் சகோதரத்துவம் வேண்டும். அப்போ மட்டும் வாய்களையே பேச தெரியும். ஏன் மத அடையாளம் இருப்போ தான்ப்பா மத சண்டையே வருது. மத அடையாளமே வேண்டாம்ப்பான்னு சொல்லி பேசலாம்ல, மதமே இருக்கக்கூடாதுப்பான்னு பேசலாம்ல, அதை பேச மாட்டார்கள். அங்கே சமத்துவம் வந்துடும், சகோதரத்துவம் வந்துடும், ஒருவர் புரிந்துக்கணும், நட்பாக இருக்கணும், அவரவர் விஷயங்களில் அவரவர் பார்த்துக்கணும், அவரவர் விஷயத்தில் அவரவர் மூக்கம் நுழைக்கக்கூடாது, அடுத்த மத நம்பிக்கையில் மூக்கம் நுழைக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக பேசிடுவாங்க வாய்க்கிலேயே. ஆனால் தமிழ் சமூகம்னு வரும்போது சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு. எப்படி சாதி ஒழிப்பு? நீ ஒரு சாதி ஒழிப்பேன்ட்டு வருவே, என்ன பண்ணுவான்? ஏய், நீ இந்த சாதிக்கு நான் அதனால் என் சாதி நீ ஒழிக்க வரியா அப்படின்ட்டு அவன் சண்டைக்கு வருவான். அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க மக்கள்? சரி, நீங்கள் சாதி ஒழிப்புன்னு 50 வருஷமாக பேசியிருக்கீங்க, என்னத்தை ஒழிச்சிட்டீங்க நீங்கள்? ஒழிக்க முடிஞ்சுதா சாதியை? சரி, சாதிய பிரச்சனைகளை தீர்க்க முடிஞ்சுதா? சாதிய முரண்கள் குறைஞ்சிருக்கா? நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அப்போது நீ பண்ணுற வைத்தியம் தப்பான வைத்தியம் தானே? ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு நீ மருந்து கொடுக்குற. உனக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லலை, அந்த மருந்து கொடு, அது சரியாகணும். சரி, இல்லைங்க இந்த மருந்து தொடர்ந்து கொடுத்தா தாங்க சரியாகும். சரிப்பா, எத்தனை நாள் தொடர்ந்து கொடுப்ப? தொடர்ந்து கொடுத்துட்ருக்க, 50 வருஷமாக மருந்து கொடுக்குற. தமிழ் சமூகமே அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. நீ சொன்ன அந்த சகோதரத்துவம், அந்த நட்பு, அந்த இனம் ஒற்றுமை எதுவுமே வரலையே, எதுவுமே உருவாகலையே. அப்போ எதுக்காக நீ சாதி ஒழிப்பு பேசுகிற? அதனால தான் சொல்கிறேன், சாதி ஒழிப்பு என்பது மிக 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 முட்டாள்தனமான ஒரு விஷயம்.
அது ஒழிக்கவும் முடியாது. அது வந்து ஒரு அரசியல், இதை சாதி ஒழிப்பு அரசியலை பேசிக்கொண்டு நடுநிலைவாதிகளாக தங்களை காட்டிக்கொண்டு சாதிகளிடம் வாக்குகளை வாங்கி கொண்டிருப்பது தான் அரசியல். இவர்களுக்கு சாதி ஒழிப்புன்னு பேசினா அவங்கள சாதி ஒழிப்பு கொள்கை பேசுவார்கள், அதனால் அவன் ஜாதியை பற்றி யாரும் கேட்க மாட்டான், புரியுதுங்களா? அதனால் வந்து அங்கே அவன் ஜாதி என்ன, இவன் ஜாதிக்காரன் இத்தனை பேர் இருக்கான் அரசியலில், அதெல்லாம் கேட்க மாட்டான். அதனால் சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு கேட்டால் நாங்களும் சாதி ஒழிப்புக்கு தானே இருக்கோம், அப்புறம் ஏன் சாதிக்கு வாக்கு கொடுக்குற, ஓட்டுக்கு ஒவ்வொரு சாதிக்காரனையும் பார்த்து பார்த்து நிப்பாட்டுற, கட்சியில் பொறுப்பு கொடுக்கும்போது சாதியை பார்த்தா நிப்பாட்டுற, வாக்கு வாக்காளர்கள் இது பண்ணுறதை வச்சு தான் சாதியை பார்த்தா நீ வேட்பாளர் நிப்பாட்டுற, எல்லாத்துக்கும் சாதி பார்ப்பா, அப்புறம் சாதி எப்படி ஒழிப்பு நீ? அப்போ இது ஒரு பச்சை பொய். அந்த பச்சை பொய்யை வந்து இன்னும் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க சில பேர் உணரலைன்னா அவர்கள் நடிக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. நடிக்கிறார்கள், தெரிகிறது தூங்கி கொண்டிருக்கிறது போல நடிக்கிறார்கள். சாதி வந்தால் பிரச்சனை வரும், சாதி வந்தால் பிரச்சனை வரும், சாதி ஒழிப்பு தான் சரியானதுன்னு நடித்து கொண்டிருக்கிறார்கள். இது எதற்காகனா ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சமரசம் செய்து கொள்கிறார்கள் என்கிறது தான் என்னுடைய பார்வை. தமிழ் தேசிய சிந்தனை தமிழகத்தில் வேறொன்ற எத்தகைய நடவடிக்கைகள் சரியானதாக இருக்கும்? அடிப்படையில் தமிழ் தேசிய சிந்தனை என்பது இங்கே தமிழர் இனம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புரிதலுக்குள்ளே நம்ம முதல்ல கொண்டு வரணும். இன்றைக்கி அந்த ஒற்றை புரிதல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா தமிழ் சமூகம் என்று பலவாறு பிரச்சனையோடு பிளவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஒற்றை சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, தமிழ் குடிசார்ந்த அரசியலை முன்னெடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு தெளிவான குடி வரலாறை சொல்லி இங்கே உயர்ந்தவன் அல்ல தாழ்ந்தவன் அல்லங்கிற இந்த புரிதலை ஏற்படுத்தி இவர்களுக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதன் மூலமாக தமிழ் சமூகம் மெல்ல மெல்ல ஒன்றாகும், ஓரினமாக மாறும். அந்த அந்த சிந்தனை, அந்த ஓரின சிந்தனை என்பது அவர்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நாம் எல்லாம் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், தமிழர் என்பது அந்த இனம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது இதுதான் முதல் படி. இவர்களை நீங்கள் தமிழர் தேசிய சிந்தனைக்குள் கொண்டு வந்தால்தான் இங்கே தமிழ் தேசிய வளர்ச்சி என்பது ஏற்படும். அவர்கள் தாங்கள் ஒரு இனமாக உணர்ந்து நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல், இந்த தெளிவுகளை அவர்கள் ஏற்படுத்த படிப்படியாக தமிழ் தேசியம் என்பது இங்கே வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இங்கே தமிழ் சமூகங்கள் பல வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்பீங்க தமிழ் சமூகங்களை எப்படி நீங்கள் தமிழ் தேசியத்தில் கொண்டு வருவீங்கன்னா, இங்கே திராவிடத்தாலும் இந்திய ஏகாதிபத்தியத்தாலும் ஒவ்வொரு தமிழ் சமூகமும் இங்கே பாதிப்புக்குள்ளாகியிருக்கு. அப்போ முதல்ல அதை அவங்களுக்கு உணர்த்தணும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் சமூகங்கள், தமிழ் குடிகள் ஒரு தவறான ஒரு புரிதலில் வந்து இந்திய ஏகாதிபத்தியத்தோடு தங்களை இணைத்து கொண்டால் நான் முன்னேறி விடலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதலோடு அவங்க செயல்படுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் சில சமூகங்களை. இப்போ யாதவர்கள், இப்போ யாதவனும்னா தமிழ்நாட்டையும் யாதவனையும் யாரும் கிடையாது, இங்கே கோனார் உண்டு ஆயர் உண்டு. இவெல்லாம் என்ன பண்ணுறான், யாதவ் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களோடு தங்களை இணைத்து கொண்டு யாதவ அரசியல்ங்கிறத முன்னெடுக்கிறார்கள். இப்போ பேருக்கு முன்னாடி கூட யாதவ் கோனார்னு போட்டுட்டு இருந்தாங்களா, இப்போ யாதவனு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது நடக்குது, நம்ம கண் முன்னாடி பார்க்கப்படுகிறது. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இங்கே நம்ம யாதவன்னு போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவனோட நம்ம இணைஞ்சு நம்மளை அங்கே இருக்கிற ஜனத்தொகையோடு நம்மளை கம்பேர் பண்ணி இங்கே இருக்கிற ஒருத்தர் தூக்கி அவங்க தலைவராக ஏற்றுக்குவாங்கங்க நம்புகிறாங்க. அந்த அளவுக்கு வெகுளித்தனமாக இருக்கிறார்கள். வாய்ப்பு இல்லை. மாறாக இது எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும்னா, வட இந்தியாவில் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க வேலைக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 ஆண்டுகள்லேயே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கிட்ட வந்திருக்க முடியும், வந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்குது. அதெல்லாம் சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை வட இந்தியர்கள் வந்து குடியேறுகிறார்கள்னு. இப்போ அவனா யாதவன் தான் போட்டுக்குவான். நாளைக்கு என்ன தெரியுமா ஆகும், தமிழ்நாடு அரசு வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவர் யாதவனு வருவார், நீங்களும் யாதவனு வருவீங்க. அப்போ என்ன ஆகும், முதல்ல கோனாருக்கும் ஆயருக்கும் 10 வேலைவாய்ப்பு கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா கோனாருக்கும் ஆயருக்கும் இனிமேல் 2-3 வேலைவாய்ப்பு தான் கிடைக்கும், மிச்சம் எல்லா வேலைவாய்ப்பும் அவன் வந்து புடிங்குவான். இது நடக்கும். அது இல்லாமல் அந்த இந்திய இது ஏகாதிபத்தியம் இந்திய தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே அங்கே எக்ஸாம் எழுதுகிறான், தமிழ் எக்ஸாம் எழுதுகிறான் போகிறான், எல்லாம் தமிழ் பேச தெரியல, படிக்க தெரியல, ஆனால் தமிழில் பாஸ் ஆகிட்டானுங்க எல்லாம். தமிழ் எக்ஸாமில் பாஸ் ஆகி தமிழ்நாட்டு அரசாங்க வேலையில் வந்து அமர்றானுங்க. இது ஒரு பெரிய ஸ்கேம், வெளியே வந்துச்சு மூடி மறைச்சிட்டாங்க. நாளைக்கு இவர்கள் வந்து உங்களோட போட்டி போடுவார்கள், அவர்கள் எல்லா இதுலேயும் பாஸ் பண்ணி அவனை கொண்டு வந்து உள்ளே விட்டுருவான், அவன் தான் வேலை வாய்ப்பில் இருப்பான். அப்புறம் உங்கள் சாதியில் நீங்கள் தேண்டுவீங்க, நம்ம கோனாரில் என்ன வேலை வாய்ப்பில் அரசாங்க வேலை வாய்ப்பில் மாப்பிள்ளை கிடைக்குமான்னு, உங்கள் கோனாரில் கிடைக்காது, யாதவில் கிடைக்கும். இப்போ யாதவ அரசியல் ஒன்று, சரி இது ஒன்றா. அடுத்து விஸ்வகர்மா, இங்கே இருக்கக்கூடிய கம்மாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய தச்சர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆசாரிகள்லாம் பொற்கொள்ளர்கள் எல்லாம் போயிட்டு விஸ்வகர்மா, உங்களுக்கும் அதே நிலைமை தான். அங்கே இருக்க உங்கள் வேலை வாய்ப்புலாம் வந்து பறிச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்க இடஒதுக்கிட்டு அவன் வந்து வேலை வாய்ப்பு பறிச்சுட்டு உட்காந்துருப்பான், படிப்பான், வேலைக்கு போவான், கவர்மெண்ட் எம்ப்ளாயாக உட்காருவான். நீங்கள் தப்ப
உங்களோட இதுக்கு இந்த கை தொழில் கை இதெல்லாம் பண்ணுற உங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கும் அரசாங்கம் படிப்படியாக தடைகளை போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு ஜிஎஸ்டியை போட்டு காலி பண்ணிடுவோம். உங்களை இருக்கிறதும் போச்சு நல்ல கண்ணாண்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க, அப்படி எதுக்கு விஸ்வகர்மான்னு போகிறீங்க? நீங்கள் இன்றைக்கி இங்கே கம்மாளராகவும் இங்கே ஆசாரிகளாகவும் இங்கே பொற்கொளராகவும் இருந்துட்டு இருந்தீங்கன்னா, இங்கே தச்சர்களாகவும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த வரையறை கரெக்டாக இங்கே இருக்கும், உங்களுக்கான இடஒதுக்கீடுலாம் இங்கே சரியாக இருக்கும். அதை விட்டு விஸ்வகர்மான்னு போயிட்டிங்கன்னா அங்கே தெலுங்கு விஸ்வகர்மா இருக்குது, கன்னட விஸ்வகர்மா இருக்குது, வட இந்தியாவிலேருந்து வர விஸ்வகர்மா இருக்குது, எல்லாம் சேர்ந்து குட்டையை குழப்பி கிடச்சில அவன் அவன் வந்து உங்கள் இடஒதுக்கீடு எல்லாத்தையும் புடிங்கிக்குவான். உங்களுக்கு கிடச்சி நீங்கள் வேலை வாய்ப்பு இருக்காது. இதுதான் அது. அடுத்து இன்னொரு குரூப் சத்திரியர், நாங்களும் ரஜபுத்திரர்களும் ஒரு ஆள், நாங்களும் மௌரியர்களும் ஒரு ஆள், இப்படி ஒரு குரூப்பு விட்ட போ. அப்படி அப்படியே வேறு பிடிச்சி வேறு பிடிச்சி சுமேரியர்கள் போய் ரோமானியர்கள் போய் இன்னொன்று விட்டு வெள்ளக்காரன் நண்டு போயிடுவாங்க போல. கேட்டால் அங்கே பாருங்கள் வந்து இரண்டாம் எலிசபெத் ராணி, அவங்களும் ராணி நாங்களும் ராணி, அதனால் வந்து நாங்களும் அவங்களும் ஒன்று விட்ட சொந்தக்காரங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுதான் இந்த பாருங்கள், அவங்களும் நாடாண்டி இருக்கிறார்கள், நாங்களும் நாடாண்டி இருக்கிறோம், அதெல்லாம் நாங்களாக ஒன்று ஒரு குரூப்பு. என்ன ஆகும்? சத்திரியர் சத்திரியன்ட்டு எல்லாம் இதில் ரெண்டு மூணு சாதி இதில் அடங்குது தமிழ் சமூகத்தில். எல்லாம் பேருக்கு முன்னாடி சத்திரியர்னு போட்டுட்டு சத்திரியர்ன்ட்டு அங்கே அவன் அங்கே சத்திரியர்ன்னு இருப்பான். வட இந்தியாவில் சத்திரியர்கள் ரஜபுத்திரர்கள்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்குது. யார் நம்ம இந்த படத்தில் கூட பார்த்தோம்ல, அந்த கொள்ளையடிக்கிறது இப்போ ஊர்லேருந்து வந்து இங்கே திருடிட்டு போகிறதெல்லாம் பண்ணிட்டு போன மாதிரி படம் காட்சிகள் வந்துச்சு, அவங்களும் என்ன ரஜபுத்திர வாரிசுகள் தான். அங்கே இருக்க பழங்குடிகள் அங்கே ரஜபுத்திர வாரிசுகள் தான், திருடர்களாக மாறிட்டாங்கன்னு தான் ஒரு படம் இப்போ கூட தமிழ் படம் வந்துச்சு, கார்த்தி நடிச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் நீங்களாம் ஒன்று தான், போயிருங்க. அப்போ அவனும் வருவான், அவன் வந்து உங்கள் கூட வந்து உங்கள் வேலை வாய்ப்பு உங்களுடைய பணிகள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு உட்காந்துருப்பான். நீங்கள் அப்படியே விட்டுக்கிட்டு வேடிக்கை பாருங்கள். இன்னொரு குரூப்பு குருமின்னு ஒரு குரூப்பு, குருமிகள் நாங்கள் அங்கே இருக்க குருமிகள் நாங்கள் தான். இப்படியே எல்லா தமிழ் சமூகத்துலேயும் ஒரு குரூப் இந்த வேலையை பண்ணுது. வட இந்தியாவில் போய் இணைஞ்சு அப்படியே கேட்டால் நாங்களாம் தேசிய அரசியல் செய்ய போகிறோம். என்னையா உன மனுஷன் முதல்ல மனுஷனாக மதிக்கிறான், நாங்கள் தேசிய அரசியல் செய்ய போகிறோம். போய் நான் போய் அங்கே போய் மொக்கப்பட்டம் வாங்கிட்டு வந்தால் தான் புரியும்னா, இங்கே தேசிய அரசியல் செஞ்ச பல தலைவர்களும் அவங்க ஏற்றுக்கல. காமராஜர் இங்கே காமராஜரோட ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்க முடியுமா? தேசிய அளவில் தலைவரா? அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தால் அவரே சொல்கிறேன், நாங்கள் நின்று எவனும் போட மாட்டான் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் விஷயம். டம்மியாக தான் வச்சுருப்பான், வேணால் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து அடிச்சுமா அவர் ஒரு ஒரு பிம்பம் மாதிரி காட்டிக்கிட்டு உண்மையான அதிகாரத்தை கொடுக்க மாட்டான். அவன் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பானுங்க. அது கூட புரியாமல் நாங்கள்லாம் தேசிய அரசியல் செய்ய போகிறோம், அதனால் வட இந்தியாவுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறோம், வட இந்தியாவில் போய்ட்டு உட்காந்துட்டு அங்கே போய் ஒரு கூட்டத்தை போட்டு வரோம். நான் இப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு வேண்டுகோள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சத்திரியர்கள் சொன்னால் ஆந்திராலையும் இருக்கான், கர்நாடகத்துலேயும் இருக்கான் சத்திரியர்கள்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே இருக்க நாங்களாம் ஒன்று தான் அப்படிங்கிறான். யாதவர்கள் ஆந்திராலையும் இருக்கான் கர்நாடகாலையும் இருக்கான், நாங்களாம் ஒன்று தாங்கிறான். சரி ஒரே ஒரு வேலையை பண்ணுங்கள், கர்நாடகாவில் தண்ணி தர மாட்டேன்னு திரும்ப பிரச்சனை வரும். அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய யாதவ சங்கத்தையும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சத்திரியர் சங்கத்தையும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சங்கத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த தண்ணி இல்லைன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மாக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சத்திரியர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருமிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு பாதிப்பு. ஆகவே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய யாதவர்கள் நீங்கள் யாதவர்கள் சார்பாக தமிழக யாதவர்களுக்கு நீர் விட வேண்டும் அப்படின்னு ஒரு அதிகாரபூர்வ அறிக்கையை, இந்த மாதிரி நீர் பிரச்சனை வரும் பொழுது அதிகாரபூர்வ அறிக்கையை அவர்கள் மாநாட்டில் வெளியிட்டு விடுங்கள். அதற்கு உங்களால் லாபி செய்ய முடிஞ்சு செய்து விடுங்கள். அதை அவர்கள் செய்ய ஒப்புக்கொண்டால் உண்மையாகவே அவர்கள் உங்களை மதிக்கிறார்கள் என்று அர்த்தம். உங்களையும் அவன் வந்து ஒரு ஒரு உறவாக பார்க்குறான்னு அர்த்தம். கர்நாடக யாதவ சங்கமும் கர்நாடக சத்திரியர் சங்கங்கள்லாம் இதை செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டால் அவன் ஆமாம் அவன் உங்கள் ஒரே இனம் அப்படின்னு பார்க்குறான், அதனால் வந்து அங்கே இருக்க நீங்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறக்காக நீர் விட வேண்டும்னு சொல்கிறான்னு அர்த்தம். இதை நீங்கள் சாதித்து விட்டு இந்த அரசியலை பேசிக்கொள்ளுங்கள், இதை சாதித்து விட்டு இந்த அரசியலை நீங்கள் தாராளமாக முன்னெடுங்கள். சாதிக்க முடியவில்லை என்றால் தயவுசெய்து இந்த அரசியலை முன்னெடுத்து உங்கள் சாதிகளை அழித்து விடாதீர்கள். நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது
தமிழர் யார், தமிழர் அல்லாதவர்கள் யார், வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் யாருங்கிறது தெரியாமல் போகும்பொழுது இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்த சமூகங்கள் சார்ந்த மக்களுக்குத்தான் இடஒதுக்கீடில் பெருவாரியான பாதிப்பு ஏற்படும். அதனால் இவர்கள் தான் பொருளாதார ரீதியாக, வணிக ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக தாழ்த்தப்படுவார்கள். இவர்கள் தான் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ நேரிடும். அதை மனதில் வைத்து, உங்கள் சமூகத்துடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து, நீ ஒட்டுமொத்த தமிழினத்தை பற்றி கூட யோசிக்காத, உன் சமூகமே நாளைக்கு திண்டாடிடும். அதை மனதில் வைத்து கொண்டு தனித்த அடையாளத்தில் எப்படி நீங்கள் இப்படி இருக்கிறீர்களோ அதே அடையாளத்தில் பயணியுங்கள். அந்த அடையாளத்தில் எத்தனை சதவீத மக்கள் நீங்கள் இருக்கிறீர்களோ அத்தனை சதவீதத்திற்கான வேலைவாய்ப்பும் இடஒதுக்கீடும் உறுதி செய்ய வேண்டிய கடமை என்பது தமிழ் தேசியத்திற்கு உண்டு. அந்த வேலையை தமிழ் தேசியம் பார்த்துக்கொள்ளும், தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீங்கள் எத்தனை சதவீத மக்கள் இருக்கீங்களோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அத்தனை சதவீத மக்களுக்கான வேலைவாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த அரசியலை செய்தீர்கள் என்றால் எங்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் சர்டிஃபிகேட் அவன் எடுத்துகிட்டு வருவான், நாளை பின்ன தமிழ் தேசிய அரசே அமைந்தாலும் அவனும் வந்து நிற்பான். இதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவனும் தமிழ் பேசுவான். ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அப்புறம் உங்கள் சமூக மக்கள் தான் வேலைவாய்ப்பு இழந்து, பொருளாதாரத்தை இழந்து ஒரு இழிவான நிலைக்கு செல்ல வாய்ப்பாக அமையும். அதெல்லாம் இது எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்திற்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சுகத்திற்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் பழி கொடுத்து விடாதீர்கள். இது எல்லா குடி அரசியல் பேசக்கூடிய, எல்லா சாதி அரசியல் பேசக்கூடிய தலைமைகளுக்கும், அதில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். யோசிங்க, யோசிச்சு பாருங்கள். நன்றி பாரி, ரொம்ப நன்றி.